Hello friends, welcome to Motivate Education. இந்த உலகத்துல எந்த ஒரு தனி மனிதனாலுமே அவன் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வாழ்ந்துட முடியாது யாராவது ஒருவருடைய உதவி கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்க ரிலேஷன் ஒண்ணு வெறும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல உங்களுடைய பிசினஸ் ஜாப் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு ஃபேமிலி ரிலேஷன் தேவையில்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு ஹியூமன் அவனுடைய ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஃபேமிலி ரொம்பவும் அவசியம் ஸோ நீங்க உங்களுடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து இம்ப்ரூவ் பண்ணுங்க ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்பயுமே ஆவரேஜா தான் படிப்போம் ஆனா வந்துட்டு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ரொம்பவே ஹை மார்க் எடுப்போம் அதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்பவும் பிடிக்கும் செகண்ட் ரீசன் அந்த சப்ஜெக்ட் டீச் பண்ற ஸ்டாஃப் வந்து ரொம்பவும் என்கரேஜபிளா இருந்தாருன்னா அவனுக்கு அந்த ஸ்டாஃப் முடிச்சு போயிடும் சோ அதனால கூட அவன் மார்க்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம் இந்த இடத்துல வந்து டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அதனாலதான் அவனால மார்க் அதிகமா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது சேம் இதே மாதிரி தான் நீங்க ஒரு பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா அதுல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு அதுக்கு தகுந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க உங்ககிட்ட இப்ப ஒரு ஐம்பது வயசு இருக்கிற ஒரு பெரியவர் வந்து தம்பி இங்க கொஞ்சம் வாப்பா இப்படி சொன்னா நீங்க அவர்கிட்ட ஹாப்பியா போவீங்களா இல்ல டேய் இங்க வாடா இப்படி கூப்பிட்டா நீங்க ஹாப்பியா போவீங்களா சேம் இதுலயே உங்களுடைய மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்க ஒரு கம்பெனி மேனேஜரா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட நீங்களும் ரெஸ்பெக்ட்டோட நடந்துக்கங்க அதை விட்டுட்டு நீங்க ஒரு அரகண்ட் மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா உங்க முன்னாடி சார் சார்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை போட டேஷ் அப்படின்னு திட்டிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க உங்களுடைய லைஃப்ல சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கு

மூலியுமே நீங்க ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்ல ஜாயின் ஆக போறீங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு குரூப் மீட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குரூப் மீட்டிங்ல இருக்கிறவங்க உங்களுக்கு சில ஐடியாஸ் குடுக்கறவங்களும் இருப்பாங்க சில ஐடியாஸ கெடுக்கிறவங்களும் இருப்பாங்க சில ஐடியாஸ் இந்த ரீசனால வேணாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க எந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ சூஸ் பண்ணணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு நாம இந்த சாப்டர் ஒரு சம்மரியா சொல்லணும்னா மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க எந்த மாதிரியான ரெக்ஸ்பெக்ட எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரியான ரெக்ஸ்பெக்ட நீங்க அவங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் அண்டு சோசியல் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ரொம்பவும் முக்கியம் இந்த புக்ல இருக்க எல்லா சாப்டர்ஸுமே சாப்டர் சீரீஸா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ற ஃபியூச்சர் வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான டேர்ன் ஆன் பண்ணிடுங்க தான் நாங்கள் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அங்க கிளிக் பண்ணி நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிரெண்ட்ஸ்